அனைவருக்கும் எனது பணிவான முதற்கண் வணக்கம். நான் தான் சேலம் சதீஷ் பேசுகிறேன், திமுக பேச்சாளர். இந்த பதிவு எதற்குனா, பாசிச மோடி அரசிற்கு பாடகற்றும் நாள் வந்துவிட்டது. மீண்டெழுவார் செந்தில் பாலாஜி என்று சொன்ன ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய ஒரு கோரிக்கை இன்று உச்சநீதிமன்றத்தால் அந்த தீர்ப்பினால் இன்று கிடைத்திருக்கிறது. 471 நாட்களுக்கு பிறகு மீண்டெழுந்திருக்கிறார் அண்ணன் செந்தில் பாலாஜி. உண்மையை சொல்லணும்னா, பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களுடைய உயிர் மூச்சாக இருக்கும் அண்ணன் செந்தில் பாலாஜி 471 நாட்களுக்கு பிறகு புழல் சிறையிலே இருந்து வெளியே வந்திருக்கிறார் என்பது பார்ப்பவர்கள் மத்தியிலே பிரமிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மாற்றாந்தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு. அதை விட்டுட்டு இந்த நெட்ட கொக்கு அக்கா வானதி சீனிவாசன் என்ன பண்ணுறாங்கன்னா, வந்து அந்த அக்காவுக்கு என்ன பேசணுன்னே தெரியாத பேசக்கூடிய ஈன பிறவி பிஜேபியினுடைய பாசிச மோடி அரசினுடைய, அதாவது அதில் வந்து ஒரு அதிமுக அடிமை அதிமுகவில் இருந்து ஒரு எம்எல்ஏ ஆகி இன்றைக்கி வந்து அந்த அக்கா கத்திட்டு கிடக்குது. பாவம் அந்த அக்கா என்ன பேசுது எதுக்கு பேசுதுன்னு ஒரு இளவும் புரியல தமிழ்நாட்டு மக்களுக்கு. கேட்டால் திமுக ஆட்சி சரியில்லைங்கிறாங்க, என்ன யோக்கியதை இருக்குன்னே தெரியல. இன்னைக்கு வந்து ஒன்றிய பாசிச மோடி அரசினுடைய ஏவல் துறையாக இருக்கக்கூடிய அந்த அமலாக்கத்துறையினருடைய சூழ்ச்சியால் எங்களுடைய அண்ணன் செந்தில் பாலாஜி கடந்த 1.5 காலமாக, அதாவது 471 நாட்களாக சிறையில் இருந்து அவருக்கு பல்வேறு முறை அவருக்கு ஜாமீன் கேட்டு உயர்நீதிமன்றம் தொடர்ந்து எல்லா இடத்துலையும் வந்து ஏமாற்றம் மட்டுமே மிச்சம், மீண்டும் உறுதியோடு உச்சநீதிமன்றத்தை நாடினார் அண்ணன் செந்தில் பாலாஜி. மனதை துளியளவும் தளர விடாமல், நிச்சயமாக நாம் வெற்றி பெற்று விடுவோம், நமக்காக நம் மக்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய பிரார்த்தனை வீண் போகாது என்கின்ற நம்பிக்கையோடு அண்ணன் செந்தில் பாலாஜி தொடர்ந்து போராடினார். இன்று அவர் வெளியே வந்திருக்கிறார், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. கடந்த June 14 சென்னை உள்ள அமைச்சர் முகாம் இல்லத்திலே வைத்து அமலாக்கத்துறை விடிய விடிய சோதனை என்கிற பெயரிலே அவரை சோதனை செய்து நள்ளிரவிலே கைது செய்யப்பட்டு அவருக்கு இதய வலி ஏற்பட்டு அவர் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு பின்பு காவேரி மருத்துவமனையிலே அவருக்கு பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. இதையெல்லாம் மறந்துவிடக்கூடாது. கடந்த 471 நாட்களுக்கு பிறகாக இருந்து அவர் சிறையில் இருந்து வெளியே வரக்கூடிய அண்ணன் செந்தில் பாலாஜியை இந்த எதிர்கட்சிகள் என்ன செய்கிறது என்று ஏளனம் பேசுகிறது. இது யாரெல்லாம் என்ன ஏளனம் பேசுகிறாங்க, இந்த முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், அக்கா இருக்கிறதே 3 அடி, அக்கா வந்து மைக் வச்சா அக்காவுக்கு எப்படி பேசணுன்னே தெரியாது, அது வந்து இன்னமும் வந்து இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கு, எக்கி எக்கி பேசிகிட்டு இருக்கு. நீ என்ன செஞ்சாலும் செந்தில் பாலாஜி என்கின்ற ஆண்மகனிடம் நிச்சயமாக உன்னுடைய பேச்சுகள் எல்லாம் தவிடுபுடியாக்கப்படும். அதாவது ஒரு கிளை செயலாளராக இருந்து, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, 2 முறை அமைச்சராக, 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக வென்று காட்டியிருக்கக்கூடிய அண்ணன் செந்தில் பாலாஜி முன்பாக ஒரு தகுதியற்ற ஒரு அரசியல்வாதி, என்ன சொல்கிறாங்க, ஒரு கவுன்சிலராக கூட ஆக துப்புல்லாத இந்த அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, வந்து தியாகி ஆகிட்டாரா செந்தில் பாலாஜிங்கிறாங்க. நிச்சயமாக சொல்கிறேன், அண்ணன் செந்தில் பாலாஜி தியாகி தான் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதுக்கப்புறம் தவக்கலவாயன் எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு வந்து இதே ஸ்டாலின் தான் வந்து அவரை வந்து துரோகின்னு சொன்னார். நாங்கள் துரோகின்னு சொல்லுவோம், எதிரின்னு சொல்லுவோம், அது எங்களுடைய சௌகரியம், வேலமயிரை பார்த்துட்டு போக வேண்டிதான், அதை விட்டுட்டு என்னத்துக்கு மைக் கிடைச்சா போதுன்னு சொல்லி சிலுவம்பாளையம் சிலுக்கு இன்றைக்கி வந்து கத்திட்டு இருக்கு. உன் கட்சியில் இருக்க ஃபஸ்ட்டு உன் கட்சியில் இருக்கக்கூடிய 1000 அடைப்புகளை வந்து மூட தெரியாத துப்புக்கட்ட நாய், நீ வந்து இன்னைக்கு யாரை பற்றி பேசுகிற, செந்தில் பாலாஜியை பற்றி பேசுகிற, என்னையா உனக்கெல்லாம் யோக்கியதை இருக்குது. இந்த ஒரு லிஸ்ட்டே இருக்குது, அதாவது அண்ணாமலையினுடைய வெறிச்செயலால் செந்தில் பாலாஜி வந்து பழிவாங்க வேண்டும் என்கின்ற சூழ்ச்சியால், அடிமை அதிமுகவுடைய சூழ்ச்சியால் சுமார் 471 நாட்கள் அவரை சிறையிலே வைத்து சிறை சித்திரவதை செய்தீர்கள். இதை யாராலும் மறுக்க முடியாது. நிச்சயமாக நீதியின் முன்பாக எங்களுடைய தங்க மகன் கரூர் கோவையினுடைய கொங்கு மகன், கொங்கு மண்டலத்தின் தளபதி, போர்ப்படை தளபதி, வெட்டி வர சொன்னால் கட்டி வரக்கூடிய அண்ணன் செந்தில் பாலாஜி நிச்சயமாக நிரபராதி என்று இந்த உச்சநீதிமன்றமும் சரி உயர்நீதிமன்றமும் சரி அவருக்கு தீர்ப்பு வெகு விரைவாக வழங்கும். நீதியின் முன்பு அனைவரும் சமமே என்கின்ற ஒரு வென்று காட்டக்கூடிய எங்கள் திருமகன் 471 நாட்களாக பொறுமையாக போராடி சட்ட போராட்டங்களை முன்னெடுத்து இன்று சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்திருக்கிறார். அவரை பார்த்து நீங்கள் பேசுகிறீங்க, என்ன பேசுகிறீங்க, வானதி சீனிவாசன் ஒரு கேடுகட்ட துப்புக்கட்ட ஊசி போன ஒரு இது மாதிரி. அடுத்தது
இந்த அக்கா முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜா 3 அடி, அது 3 அடி இருந்துக்கிட்டு அது பண்ணுற அட்டுலையும் தாங்க முடியல. அதெல்லாம் இவங்கெல்லாம் ஒரு ஆளாகவே நாங்கள் நினைக்கிறது இல்லை. ஒருமையில் பேசினா நாளைக்கே வந்து எங்களுக்கு வந்து 1008 வழக்குகள் போடுவீங்க. அதனால் மரியாதையாகவே பேசுகிறேன். இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை வந்து செந்தில் பாலாஜி வந்தால் என்ன நம்மளை ஏதாச்சும் பண்ணிடுவாரோன்ட்டு தான் முன்கூட்டி ஆக்காக்கி படிக்கிறதுக்கு லண்டன் போயிட்டான். அவனை வந்து லிஸ்ட்லேயே சேர்த்தக்கூடாது. இன்னொருத்தன் எச் ராஜா இருக்கான். அவன் வந்து அவனுடைய வேலை என்னன்னா அவனுக்கு வந்து மாமா வேலை பார்க்கறது மட்டும்தான், அந்த மானங்கட்ட நாய்க்கு வேலை. அதை விட்டுட்டு மாமா வேலையை போய் மோடிக்கு பார்க்கறத விட்டுட்டு அமித்ஷாவுக்கு பார்க்கறத விட்டுட்டு செந்தில் பாலாஜியை பற்றி பேசுறதுக்கு இவனுங்களுக்கு என்ன தகுதி இருக்குங்கிறத முதல்ல வந்து சிந்திச்சு பார்க்கணும். அதனால் காலம் நிச்சயமாக மாறியிருக்கிறது. 1.5 ஆண்டு கால சிறை வாழ்க்கைக்கு பின்பாக எங்களுடைய அண்ணன் சிறை வாழ்க்கை கிடையாது, அந்த 1.5 ஆண்டு காலம் தவ வாழ்க்கையிலே இருந்திருக்கிறார். மீண்டு வந்திருக்கிறார் அண்ணன் செந்தில் பாலாஜி. பல லட்சக்கணக்கான மக்களுடைய பிரார்த்தனை வீண் போகவில்லை, வேண்டுதல்கள் வீண் போகவில்லை. அவர் மீண்டு வருவார் அண்ணன் செந்தில் பாலாஜி என்று சொன்னார்கள். மீண்டு வந்திருக்கிறார், மீண்டும் அவர் அமைச்சராகிறார். இன்னும் 1-2 நாட்களில் மீண்டும் அவர் அமைச்சராகிறார். அவர் வகித்த பதவிகளில் மீண்டும் அவர் அமைச்சராக அங்கம் வகித்து தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் அமலாக்கத்துறைக்கு சரியான சமுட்டியடி கொடுத்த வீர திருமகன் அண்ணன் செந்தில் பாலாஜி என்கின்ற இந்த பட்டத்திற்கு சொந்தக்காரர் எங்களுடைய இளவரசர், கோவை கரூரின் இளவரசர், கொங்கு நாட்டு தளபதி அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுடைய கொள்கையில் எந்த ஒரு துளியளவும் மாற்றமில்லாமல் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுன்று என்று இந்த 1.5 ஆண்டு காலமாக கொள்கையில் துளியளவில் மாறாமல் தளபதியாரனுடைய போர்ப்படை தளபதியாக இன்று சிறையிலே இருந்து வெளியே வந்திருக்கிறார். அவரை பற்றி பேசுறதுக்கு இந்த மானங்கட்ட ஈனங்கட்ட பொட்ட பசங்களுக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியான ஆண்மகனாக இருந்தால் நீதியின் முன்பாக நின்று போராட வேண்டும். அதை விட்டுட்டு பொட்டையினுங்க மாதிரி முதுகுக்கு பின்னாடி வந்து செந்தில் பாலாஜி வந்து அமலாக்கத்துறையை ஏவி விட்டு அவரை சித்திரவதை செஞ்ச மானங்கட்ட நாயங்கள்லாம் எனக்கு வந்து பேசுகிறானுங்க. அதனால் இவனுங்களுக்கெல்லாம் சரியான நேரத்தில் சரியான செருப்படி